இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவளமல்லி கஷாயங்க. இது பார்த்திங்கன்னா பழைய காலத்திலிருந்தே சித்தர்கள் இயற்கை மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா பல வகையான வைரஸ் தாக்குதலுக்கு எல்லாமே இந்த பவளமல்லி கஷாயத்தை தான் வச்சு குடிக்க சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதுதான் அதோடய இலை. இது வந்து அதோட பூ பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், பின்னாடி வந்து இப்படி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த காம்பு. இப்போ வந்து இந்த இலையும் நம்ம இலை பட்டை பூ எல்லாத்தையுமே போட்டு கஷாயம் வச்சு குடிக்கலாங்க. இப்போ வந்து இந்த இலையும் நான் வந்து ஒரு 4-5 குருமிளகையும் தட்டி போட்டு கஷாயம் வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இலை மட்டும் கிடையாது, காம்பு அதோட பட்டை கிடைச்சா கூட நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு இதை வந்து நல்லா 1/4 டம்ளராக நல்லா சுண்ட விடணுங்க. கூடவே வந்து ஒரு 4-5 குருமிளகையும் தட்டி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வந்து சுண்டிட்டு வருதுங்க. இந்த அளவுக்கு நம்ம 1/4 டம்ளர் ஆகிற அளவுக்கு விட்டு தான் எடுத்து குடிக்கணும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அழகுக்கு தான் வச்சுருப்பாங்க, அந்த பூவை வந்து சாமிக்கு போடுறதுக்கு அப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் குடிக்கும்போது இது வந்து படர்தாமரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பூச்சி பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவாக இருந்தாலுமே நல்லா கேட்குங்க இந்த பவளமல்லி கஷாயத்துக்கு. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு தொந்தரவு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த இலை பூ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்துகிட்டு தலையில் நல்லா நம்ம விரல் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 1 மணி நேரம் அப்படி விட்டுட்டு குளிக்கும்போது அந்த பொடுகு பிரச்சனை எல்லாமே தீருங்க. இப்போ நல்லா சுண்டிடுச்சு, இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து வச்சு 1 வேளை மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வச்சு 3 வேளை கூட குடிக்கலாம். இது வந்து ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னு கிடையாது, நார்மலாகவே நம்ம குடித்தோன்னா நமக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க, நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குடிச்சுக்கலாம். குடிக்க பார்த்தீங்கன்னா நல்லா கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.